Hello friends, welcome back to our channel. In our kitchen, we will talk about super chicken 65. If you have any questions, you can ask me to ask you to ask you to ask you to ask you to ask நிறைய to இருக்கும் பட் ask இந்த to ட்ரை பண்ணி பாருங்க. சட்டில ஒட்டவே ஒட்டாது மசாலா ஊதிராம சூப்பரா ரொம்ப டேஸ்டி ஜூசி அண்ட் சாஃப்ட்டா வரும் வாங்க வீடியோக்குள்ள போலாம் இன்னைக்கு நான் வந்து ஒரு 600 கிராம் வந்து சிக்கன் எடுத்துர்க்கேன் சிக்கன் 65 க்கு எப்போது ரொம்ப பெருசா இல்லாம இந்த மாதிரி ஒரு மீடியம் சைஸ்க்கு போட்டுக்கோங்க 2 டேபிள்ஸ்பூன் மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கோங்க 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் 1/2 டேபிள்ஸ்பூன் மல்லி தூள் ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ இது கூட வந்து 2 டேபிள்ஸ்பூன் வந்து கடலை மாவு சேர்த்துக்கோங்க கடலை மாவு கண்டிப்பா சேர்க்கணும் அப்பதான் அந்த வந்து ஒரு பைண்ட் கிடைக்கும் அந்த ஒரு கோட்டிங் கிடைக்கும் இப்போ வந்து 1 டேபிள்ஸ்பூன் corn flour ஆட் பண்ணிக்கோங்க இது கூட 2 டேபிள்ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன் கறிக்கு தகுந்த மாதிரி நீங்க வந்து அதிகமா இருந்தா அதிகமா கம்மியா இருந்தா கம்மியா வந்து சேர்த்துக்கோங்க நான் வந்து 600 கிராம் சிக்கனுக்கு வந்து இதெல்லாம் போட்டுட்டு இருக்கேன் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் 2 டேபிள்ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கோங்க தயிர் வந்து எப்பவுமே கறியில சேர்க்கும் போது நல்ல சாஃப்ட்டா கிடைக்கும் இப்போ இது கூட 1/2 லெமனை வந்து நான் புளிஞ்சுக்கிறேன் லெமன் தயிர் இஞ்சி பூண்டு எப்பவுமே வந்து எந்த கறினாலுமே நல்ல சாஃப்ட்டா கிடைக்கும் இப்போ இது கூட பாத்தீங்கன்னா ஒரே ஒரு முட்டை சேர்த்துக்கோங்க கறி அதிகமா இஞ்சி 1 கிலோ போடுறீங்கன்னா 2 முட்டை நீங்க சேர்த்துக்கலாம் கலர் ஆட் பண்ணிக்கோங்க இது வந்து ஆப்ஷனல் தான் வேணா ஆட் பண்ணிக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா mix பண்ணிரலாம் mix பண்ணி ஒரு 1/2 hour இல்லனா 1 hour வெச்சிட்டு அதுக்கு அப்புறம் பொரிச்சுக்கலாம் அப்பதான் ரொம்பவே நல்லா இருக்கும் chicken பொரியிறதுக்கு தேவையான அளவு மட்டும் எண்ணெய் விட்டுக்கோங்க நல்ல எண்ணெய் சூடாகணும் நல்ல சூடானதும் எதுவும் சிம்மலா வைக்கவேண்டாம் ஸ்டவ் வந்து ஹை फ्लेம்லயே இருக்கணும் அந்த டைம்ல வந்து சிக்கனை ஒவ்வொண்ணா போட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா பொரியணும் அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நல்லா சிம்ல வெச்சிரணும் அப்பதான் கறி உள்ள எல்லாம் வெந்து நல்லா ஃபுல்லா வேகும் ஃபுல்லா நீங்க ஃபாஸ்டா வெச்சிட்டீங்கன்னா மேல எல்லாம் மொறுமொறுனாயும் கொஞ்சம் தீய வாய்ப்பு இருக்கு உள்ளுக்குள்ள வேகவே வேகாது சோ வந்து இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க கண்டிப்பா சூப்பரா இருக்கும் ஒட்டவே ஒட்டாது நான் எடுத்து காட்றேன் பாருங்க பாருங்க ஒன்னு கூட ஒட்டவே கிடையாது அதே மாதிரி மீடியம் फ्लेம்ல வெச்சு ஒரு 5 to 6 minutes வந்து இத ஃப்ரை பண்ண விட்டீங்கனா போதும் கறி வந்து சீக்கிரம் வெந்துரும் ஏன்னா நல்ல 1 hour ஊறி இருக்குலையா சோ சீக்கிரம் வெந்துரும் அவ்வளவுதான் சூப்பரான chicken 65 ரெடி ஆயிருச்சு இந்த மாதிரி கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க இதே மாதிரி நான் சொன்ன மாதிரியே ட்ரை பண்ணி பாருங்க அவ்ளோ டேஸ்டா இருக்கும் அதே மாதிரி உள்ள பாத்தீங்கன்னா நல்ல சாஃப்ட்டா ஜூசியா இருக்கும் நம்ம கடையில எல்லாம் வெளிய எல்லாம் வாங்குவோம் இல்லீங்களா அந்த ரோட் சைடு கடையெல்லாம் அந்த மாதிரி இருக்கும் செம்ம டேஸ்டா இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் பை